பச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்கள் ரட்சித்தலும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவி என்ற கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுள். திரிகால ஜபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளறிந்த மரியை வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய துவையின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவை. அர்ச்சிஸ்ட மரியா இயேசுடைய மாதாவே, பாவிகளார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்தை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை முது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அருளறிந்த மரியை வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய துவையின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவை. அர்ச்சிஸ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார் நம்முடையே குடிக்கொண்டார். அருள் எறிந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஸ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்தன் அவருடைய திருவாக்குத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சாமனை சரிவித்தபடி முடிய திருமகன் இயேசு கிறிஸ்தனாதர மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் முதலே பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை மேமன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திருஹயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமையின் தேவனையை போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். உமது கண்களும் இதயம் என்னாலும் நிலைத்திருக்கும். உமது திருவுரை விடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை முதல் ஆசிரியால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முது திருஹயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். முது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாள் முகந்து கொள்ளல்வீராக. நானே வழியும் சத்தியும் ஜீவனும் என்றதை ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதை ஆண்டவரின் நீரே எங்கள் நம்பிக்கை. உமக்கே புகழும் ஆட்சியும் இன்றென்றும் முறித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். தாயும் நீயே தந்தையும் நீயே நாளும்
தந்தை மகன் தூயாவே என் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியாசிவர்களின் இன்றைய திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்புடைய மற்றும் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகும். திருமதி மோனிகா அடைக்கலம் இரியன் என் பங்கு மக்களுக்காக மற்றும் திரு அடைக்கலம் பிரேமிக்குமார் ஆண்மலை பாட்சிக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் நல்லா குடும்பத்தினர் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் அவரது குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹால் செயின்ட் ஜோசப் செலப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஹால் வளர்ச்சிக்காகவும் ஹார்பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தின் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் திருவள்ளார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு ஷவியதனிய திரு ஆரோக்கியமரி ஆன்மலை பாட்சிக்காகவும் மரிய சபிய உடனுக்காகவும் திரு ஷபிய கஸ்தவன் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மக்கள் சாமி லோர்து ராஜாருள் ஆரோக்கியதாஸ் இவர்களது ஆன்மலை பாட்சிக்காகவும் தர்மராஜ் குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும் கோலம் பெரியநாயக சுவாமி சிவசாந்தோனி சாமி மற்றும் குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆன்மலை பாட்சிக்காகவும் திரு ரேதோனியல் பொன்ஷால் ஆன்மலை பாட்சிக்காகவும் முதல் பெற்ற மணிக்கட்டு குடும்பத்தில் சுவாமிநாதன் ஜெயமரி சுவாமிநாதன் மற்றும் குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆன்மலை பாட்சிக்காகவும் திரு ஜெயந்தன் சுவாமிநாதன் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சென்ட்ரா கந்த்வான் மற்றும் அவரது சகோதரி விக்டர் ஹெலேன் உடல் நலனுக்காகவும் திருவிதாண்டவருக்கு லோதாண்ணுக்கு நன்றியாகவும் பெல்வின் குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆன்மலை பாட்சிக்காகவும் தம்பிதுரை குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆன்மலை பாட்சிக்காகவும் சல்லோன் குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆன்மலை பாட்சிக்காகவும் நெஸ்டர் ஹில்லா பப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும் மரி வில்சன் மரி ஜான்சன் மரி குலோ தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவிதாண்டவருக்கு நன்றியாகவும் ஜில்வர் ஆன்மலை பாட்சிக்காகவும் பிள்ளைகள் நல்ல படிப்புக்காகவும் திருவிதாண்டவருக்கு லோதாண்ணுக்கு நன்றியாகவும் திருமதி குழந்தநாதன் மற்றும் திருமதி ஆரோக்கியமரி திருதாண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப நன்மைகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலி கருத்துக்களோடு அன்டனி விவேக் ஆன்மலை பற்றிக்காகவும் ஆர்பி சுசேநாதன் ஆன்மலை பற்றிக்காகவும் லூயி மரி ஆன்மலை பற்றிக்காகவும் அமலப்பம் மேல்நிலைப்பள்ளி அமலப்பம் லூதி அகாடமி சிபிஎஸ்இ லூதி தொலைக்காட்சி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் ஜூலியன் பீட்டர் பிறந்தநாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் மரி ரேன் லூயான் லூயாதோரின் 60வது பிறந்தநாளை முன்னிட்டு திருவதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் இறைவன் அவருக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவரது கருத்துக்கள் நிறைவேறவும் பீட்டர் லோதியாக்கமாள் 73வது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு திருவதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் சகாயராஜ் வினோதேவி கிறிஸ்தோ ரெமி ரஃபாயில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் கிறிஸ்டோ ரெமி 5வது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு திருவிதாண்டவருக்கு நன்றியாகவும் விக்னேஷ் நல்ல வேலை
கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்காகவும் இமானுவேல் மேக்சிம் மரி நட்சத்திரம் மோனிக் கிரதானுடைய பாட்டிக்காகவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அவருடைய செல்லுமரி அவரது பிறந்தநாளை முன்னிட்டு இறைவன் இந்நாள் வரை அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவரது குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்மை ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் என்று நாம் செய்ய போகின்ற பணிகள் நாம் சந்திக்கின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் இறைவனது அன்பும் பராமரிப்பும் தொடர்ந்து நம்மை வழிநடத்தவும் இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். இறைவனை கேட்டதற்கு இந்த பிள்ளையோப்பு கொடுக்கு நமது பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வர இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்ன நேரம் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்யான பரிசுத்தம்ரியாலையில் வானத்தூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொண்டு மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவனம் என்று அக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஜெபிப்பமாக எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே இந்த மக்களின் நிலை பற்றி கனிவுடன் கண்ணோக்கிய அருளுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். தவ முயற்சியினால் தங்கள் உடலை அடுக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பலனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ள நிறை அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோறுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 இறைவசனங்கள் 25 31 முடிய. யாருக்கு என்ன ஒப்பிடுதுகள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணி வான்படையை எண்ணிக்கையை வாரியாய் வெளிக்கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்லுவது ஏன்? இஸ்ரேலே நீர் கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகில் எல்லையை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை அறியாது இயலாது. அவர் சோறுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோறுற்று களைப்படைவர், வாலிபர் நிலைத்தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் ரக்கை விரித்து உயரே செல்வர்.
அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழியிலிருந்து மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறார். பல்லவி. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் நம் மக்களை மீட்க வருகிறார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேரு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, பெரும் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவம் மனதாட்சியும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற ஒரு ஆங்கில திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு சீன், ராபர்ட் ரிச்சர்ட் என்ற ஒரு இளைஞன் தங்கப்பதக்கம் பெறுவதற்காக, ஓட்ட பந்தயத்தில் தங்கப்பதக்கம் பெறுவதற்காக பல மாதங்களாக ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வருகிறார். அந்த ஓட்டப்பந்தயத்திற்கான, ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்திற்கான நாள் வந்தது. ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லோரும் ஒன்று ஓடுகின்றார்கள். ஓடுவதற்காக வரிசை நின்று கொண்டு ஸ்டார்டிங் கன் அதற்காக அந்த சப்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சில நிமிடங்கள் இருக்கின்ற போது ராபர்ட் ரிச்சர்ட் அவருடைய நண்பன்
ஒரு துண்டு சீட்டு ஒன்றை அவரது கையில் கொடுக்கிறார். அதை விரித்து பார்த்து படித்தபோது அவரது முகத்திலே ஒரு புன்முறுவல், ஒரு மகிழ்ச்சி. அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்ட கடைசி வாக்கியம் இறை வாக்கினர் இசையா சாகமம் 40:31 வாக்கியம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகளைப் போல இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். இந்த வார்த்தைகள் அந்த துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருந்தார். இந்த வார்த்தைகள் இன்று விளையாட்டு உலகிலே புகழ்பெற்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. விளையாட்டு பொருட்கள், டிஷர்ட் மற்ற கால்பந்து போன்ற இந்த பொருட்கள் மீது இறை வாக்கினர் இசையாசன் இந்த வார்த்தைகள் அங்கு பறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கணும். இந்த வார்த்தைகள் இறைவன் எவ்வாறு தன்னிலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆற்றலும் சத்தியமாக இருக்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். கழுகுகளைப் போல இறகுகளை விரித்து உயிரை செல்வார்கள். அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்வார்கள், சோர்வடைய மாட்டார்கள். இந்த வார்த்தைகளானது அன்று பதிலும் நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் தருகின்ற வார்த்தைகளாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். கடவுள் தங்களை முற்றிலுமாக மறந்துவிட்டார். அவர் தங்களை மறந்து வெறுத்து ஒதுக்கிவிட்டார். தங்கள் மட்டில் அவர் செயல்பட மறுத்துவிட்டார் என்ற ஒரு அவநம்பிக்கையும் சோர்வம் அடைந்த ஒரு உள்ளத்தோடு பபிலோன் நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் ஊட்டுகின்ற விதமாக இறை வாக்கின இந்த வார்த்தைகளை சொல்லி விரைவில் இறைவன் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். சைரஸ் என்ற அரசன் அவர்களுக்கு அந்த அரசனை பயன்படுத்தி இறைவன் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நம்பிக்கை ஊட்டுகின்ற இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் வாழ்வில் எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக அவர்கள் வாழ்ந்தாலும், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு அவரது சக்தியும் ஆற்றலும் என்றும் இருக்கிறது. நமது கண்களுக்கு புலப்படாது ஒரு சக்தியானது நம்மை வழிநடத்தும். அதற்கு நம்மிடம் இருக்கிற நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை, விசுவாசம். இதைத்தான் இறைவாக்கின அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களை தேற்றுகின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்றார். இதே வார்த்தைகளை இன்றைய நற்செய்தியிலும் இயேசு நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இடை பற்றி தருவேன், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உடையவன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்வது அன்று இயேசுவின் காலத்தில் யூத மதமானது பல சட்டங்களும் சடங்குகளும் நிறைந்த ஒன்றாக இருந்தது. ஒருவன் மீட்பு பெற வேண்டுமென்றால் இந்த சட்டங்கள், சடங்குகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு அவற்றின்படி வாழ வேண்டும். அப்படி வாழ தவறினால் அவனுக்கு மீட்பு இல்லை. இதுதான் அந்த மக்களின் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இயேசு அவர்களுக்கு சொல்வது கடவுள் மீது நம்பிக்கை. அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் விசுவாசம்தான் மீட்புக்கு வழி, சட்டங்கள் அல்ல. சட்டங்கள் நமக்கு மீட்பை பெற்றுத்தர முடியாது. இறைவன் மட்டும் நாம் கொண்டுள்ள விசுவாசம், அதுதான் நமக்கு மீட்பை பெற்றுத்தர முடியும். இந்த சட்டங்கள், ஆயிரக்கணக்கான சட்டங்கள், சம்பிரதாயங்கள், இவை எல்லாவற்றையும் ஒருவன் மனதிலே கொண்டு அவற்றின்படி வாழ்வது என்பது எளிதான ஒன்றல்ல. அதனால்தான் இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம், வலுவான சுமைகளை கட்டி உங்கள் தோல் மீது வைக்கின்றார்கள், ஆனால் அவர்களோ அதை ஒரு விரலாலும் அசைக்க மாட்டார்கள் என்று இயேசு சொல்வது. இந்த பொருளில் தான் அந்த வார்த்தைகளை சொல்கின்றார். இந்த சுமையை தான் இயேசுங்கு சுட்டி காட்டுகின்றார். இறைவனை தேடுகின்ற அந்த முயற்சியில், உண்மையை தேடுகின்ற அந்த முயற்சியில் சோர்வடைகின்ற போது இறைவன் மட்டும் நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை நமக்கு வலுவூட்டுகின்றது.
இதைத்தான் நிறைவாக்கினர். இசையாசம் இன்றைய முதல் வாசகத்தை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகின்றார். ஸ்நாபகரப்புடைய சீடர்கள் இயேசு தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவரோடு தங்கி அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எங்கு தங்கியிருக்கிறீர் என்று அவர் கேட்டபோது வந்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவரோடு செல்லுகின்றார்கள், அவரோடு தங்கினார்கள். அவரிடமிருந்த அன்பையும் அவரது இரக்கத்தையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் நாமும் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்நாபகருடைய சீடர்கள் இதை இயேசுவிடம் அவரோடு சென்று அவரோடு தங்கி அவரது அன்பை சுவைத்து இந்த பண்புகளை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அவரது சீடர்களாக மாற்ற பெற்றார்கள். இந்த ஒரு அழைப்புத்தான் இந்த வார்த்தைகள் வழியாக இயேசு இன்று நமக்கும் கொடுக்கிறார். நமக்கு மீட்பை பெற்றுத்தருவது நாம் அனுசரிக்கின்ற சட்டங்களோ சம்பிரதாயங்களோ அல்ல. இந்த சட்டங்களும் சம்பிரதாயங்களும் நமக்கு வழிகாட்டிகள் மட்டுமே. இறைவனை இன்னும் நெருக்கமாக அண்டி செலை நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்த இந்த சட்டங்கள் சம்பிரதாயங்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன, வழிகாட்டிகளாக இருக்கின்றன. ஆனால் அவை மீட்பை பெற்றுத்தர முடியாது. நம் அவர் மீட்டில் கொண்டுள்ள விசுவாசம் நம்பிக்கை இதுதான் நமக்கு மீட்பை பெற்றுத்தர முடியும். திருவருகை காலத்தில் வர இருக்கின்ற மெசியாவை நாம் வரவேற்க இந்த ஒரு விசுவாசம், அவர் மட்டும் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை வாழ்வின் எல்லா நேரங்களில் வளமோடு வாழ்கின்ற நேரத்தில் மட்டுமல்ல, வாழ்வில் நாம் துன்பங்களை சந்திக்கின்ற நிலையிலும் கூட அவர் மட்டும் நாம் விசுவாசத்தை இழக்காமல், அவர் மட்டும் நம்பிக்கை இழக்காமல் அவரை நாம் இருக பற்றி கொள்ளுகின்ற அந்த உயிருள்ள ஒரு விசுவாசம், இதுதான் அவரை நாம் வரவேற்க நம்மை ஆயத்தம் செய்ய ஒரு சிறந்த வழி. இதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தியும் நமக்கு தருகின்ற ஒரு படிப்பினையாக நாம் பார்க்கிறோம். எனவே நாம் தொடர்ந்து நாம் விசுவாசத்தில் மேல வளரேன், அவரையே இருக பற்றி கொள்ளை வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்தான் நமக்கு சக்தியும் ஆற்றலுமாக இருக்கின்றார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தில் நாம் நாளும் வளர தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். என் வாழ்வு என்றும் குன்றாந்து போமோ, உன் வாழ்வு என்றும் நான் வாழ வேண்டும். என் வாழ்வு என்றும் குன்றாந்து போமோ, உன் வாழ்வு என்றும் நான் வாழ வேண்டும். என்னாலும் என்னில் உன்ன பாதம் வைத்தேன், காணிக்கை தந்தே நிறைவா, என்னை காணிக்கை தந்தே நிறைவா, காணிக்கை தந்தே நிறைவா, என்னை காணிக்கை தந்தே. சகோதரர்களே, நானும் புகழுக்கும் இந்த திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படிங்கள். ஆண்டவர் தமது திருப்பேன் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நீர் திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருட்களை இடைவிடாது உமக்கு பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய துயமர நிகழ்வுகளை இந்த காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பை எங்களில் ஆற்றலுடன் செயல்பட வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே,
ஆண்டவரே பரிசுத்த தந்தையே எல்லாம் வல்ல நித்திய இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எபித்தில நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்த முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வாகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சிமையுடன் வரும்பொழுது இறுதி நாளில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென நாங்கள் வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம் அதையே இப்பொழுது நாங்கள் துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மத மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது உன்னதங்களிலே ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே இந்த தூயாவை புரிந்தனர் தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாகும் அவர் பாடுபட உடம் கணிந்த தம் கையளித்த போதும் அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தை அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உணங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை மிடைத்து மீண்டுமாக நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் அரைப்பொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு திரும்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கோப்பு கொடுக்கின்றோம் உமது திருமணம் என்ற ஊழியம் பிரித்து வந்துள்ள நிலை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒரு சேர்க்க வேண்டும் என அமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரையும் உலகம் எங்கள் பரவியிருக்கும் இஸ்ராவையும் நினைவு கோர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அண்டனி ஆனந்தராயர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தாரலும் மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கோர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியம் அவருடைய கணவரான புனித சுசேப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் முகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமுருளை மேமன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமாக்கு
கற்பிக்கப்பட்டுடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாகும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அமைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கணுவோடருளும் மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நாளுமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முதல் திரு தூதர்களுக்கும் முழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முதல் திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொழுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலை பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதி எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இறைவனின் சன்னதி உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியன் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் சொல்லும் திருத்தமே காத்து நித்திய வாழ்வு. வாழ்வை அளிக்கும் பல்லவா
Still
தவிர உம்மை பொழியாருண்டு
என் வாழ்வெல்லாம் இம்மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு. என் தேவனே என் நேசரேசுவே உம்மை போல் யாருண்டு. என் வாழ்வெல்லாம் இம்மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு. என் தேவனே என் நேசரேசுவே உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே உம்மை போல் யாருண்டு. இப்புவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. இப்புவில் எனக்கு உம்மை தவிர இயேசுவே யார்